ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த காய் எதுக்கு எடுத்துச்சுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வெள்ளைப்பூசணி. இதில் வந்து உங்களுக்கு ஒரு அல்வா பண்ணி காட்ட போகிறேன். இது பாருங்கள், இது தேவையான பொருள். வெள்ளைப்பூசணி எடுத்து வச்சுருக்கேன், நெய், பசுமாட்டு நெய் நானே உருக்கி எடுத்து வச்சுருக்கேன், நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, கலரு. இது ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் ஜீனி வந்து இதை சீவி, இதில் எத்தனை கப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜீனி அளந்துக்குவேன். பாருங்கள், இந்த சோளை வந்து இப்படி நம்ம நீக்கிக்கணும். பாருங்கள், இந்த விதைகளை அப்படி நீக்கினீங்கன்னா அப்படி ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை நான் தோல் நீக்கி விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம காய் சீவுறதில் நம்ம அப்படி நம்ம சீவி எடுத்துக்கணும். நான் சீவி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்போ இந்த காய் வந்து நான் சீவி எடுத்துட்டேன். நம்ம ஜீனி போடணும் இல்லையா, நீங்கள் வச்சுருங்க, அந்த தண்ணி வடியுது பாருங்க. அதுக்கு நீங்கள் புளியாதீங்க, புளிஞ்சிங்கன்னா ரொம்ப வர வரன்னு இருக்கும். இப்படி கையில் கோர்த்து கோர்த்து எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சிடும். அங்கே பாருங்க, இப்படி எடுத்துங்க, தண்ணி வடியுது பாருங்க, எவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா. நம்ம கையில் கோருது இந்த தண்ணியோடு நீங்கள் போடக்கூடாது. இப்போ நான் இதில் 2 கப்பு அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து அல்வா செய்கிறதுக்கு நான் வானல் அடுப்பில் வச்சு வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு நான் 1/2 ஸ்பூனை நான் நெய் எடுக்கிறேன். பாருங்கள், நெய் போட்டுட்டு இந்த திராட்சை முந்திரியை இதில் நான் இப்போ வறுத்து நல்லா பொன்னேறமாக வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம இதே இதில் வந்து நம்ம பூசணிக்காவை போட்டு நம்ம வறுத்துக்கணும். இதில் தண்ணி இருக்கு பாருங்கள், தண்ணி அப்படி வடிச்சுட்டு இது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா அப்படி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு அல்வா பதத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் தான் உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் நான் அளவு எடுத்தேன். இதுலேயும் நான் சக்கரை சேர்க்குறேன். இதில் வந்து 1 கப்பே போதும். கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்னா நீங்கள் 1/2 எடுத்துக்கலாம். சக்கரை சேர்த்தோன்னா இது கொஞ்சம் இலகும், இலகி அப்படியே நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அது ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். நான் வந்து இப்போ கலர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா இந்த கலர் வேணாட்டி நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், அது இல்லைன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இல்லையா, இந்த ஒரிஜினல் கலரில் இப்படியே கூட வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். அல்வானா கொஞ்சம் கலராக இருந்தால் தானே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நான் அதுக்காக கொஞ்சம் நான் கலர் சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதில் பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பபுள்ஸாக வரும். இது வந்து தண்ணியெல்லாம் செஞ்சு இது பபுள்ஸாக வரும் பாருங்கள். நான் வறுத்து வச்சுருந்தேன் திராட்சை முடியும் நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான். ஒரு சிகப்பு கலர் சேர்க்காதீங்க. இது வந்து ஒரு இந்த ஆரஞ்சு கலர் லைட்டாக சேர்த்திங்கன்னா தான் ஒரிஜினல் கலர் மாதிரியே அப்படியே இருக்கும். சிகப்பு கலர் சேர்த்திங்கன்னா அது கேசரி மாதிரி ஆயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் நெய் தேவைப்படுங்க, அவ்வளோதான். இதை வந்து நான் ஃபினிஷிங் பாருங்கள். பாருங்கள், அல்வா செஞ்சால் அப்படி ஸ்பூனில் அப்படி ஒட்டக்கூடாது பார்த்தீங்களா. அல்வா வந்து வெள்ளை பூசணி அல்வா. இது அந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க அல்வா சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.